இப்போ நான் அமெரிக்காவில் மைக்கேல் ஜார்டன் அப்படிங்கிறவர் வாழ்க்கையில் நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன். அவர் 1963 ஒரு புரூக்ளின் அப்படிங்கிற சேரி பகுதியில் அவர் வந்து பிறந்தார், நியூயார்க்கில். அப்போ அவருக்கு வந்து 4 உடன்பிறப்புகள். அவங்க அப்பாவோட வருமானம் வந்து அவருக்கு போதுமானதாக இல்லை, அந்த குடும்பத்தை பராமரிக்கிற அளவுக்கு. அப்போ சுற்றி இருக்க சூழல் எல்லாமே வந்து ஏழ்மையான சூழலில் தான் இவர் வளர்கிறாரு. அதே நேரத்தில் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த நண்பர்கள், அவங்களோட பழக்க வழக்கங்கள், அதெல்லாம் வந்து இவரை வந்து கொஞ்சம் அவரோட குணாதிசயங்கள் வந்து கொஞ்சம் வைலண்ட்டாக இருக்கிற மாதிரி அமைஞ்சது. அப்போ இவரோட ஃப்யூச்சரும் பெருசாக இருக்க மாதிரி தெரியலை. அப்போ அவங்க அப்பாவும் பார்க்குறாரு, இவர் இப்படி போகிற போக்கு சரியில்லையே, அப்போ பையனோட எதிர்காலம் என்னவாகும் அப்படின்னு அவர் கவலைப்படுறாரு. அப்போ அவருக்கு ஒரு யோசனை தோணுது. என்ன பண்ணுறாருன்னா, ஒரு துணியை கொண்டு வந்து அவர் பையன்கிட்ட கொடுத்துட்டு இதோட மதிப்பு என்ன அப்படின்னு கேட்குறாரு. அவர் இதுக்கு $1 மதிப்பு இருக்கும்ப்பா அப்படின்னு சொல்லும், உன்னால் இந்த துணியை வந்து $2 விற்க முடியுமா அப்படின்னு அவர்கிட்ட கேட்குறாரு. அவரும் ஓகே, நான் முயற்சி பண்ணுறேன், ஆனால் இது கரெக்டாக நடக்குமாங்கிறது சந்தேகம்தான் அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன பண்ணுறாருன்னா, அந்த துணியை வாங்கிட்டு அழகாக அதை வந்து துவச்சி, அதுக்கப்புறம் அதை அயன் பண்ணுறதுக்கு அவங்ககிட்ட அயன் பாக்ஸ் இல்லை, அதை பிடிச்சி இழுத்து நேராக வச்சு ஒரு பெட்டி கீழே கொஞ்சம் நேரம் வச்சு அது கொஞ்சம் கிட்டத்தட்ட அயன் பண்ணுற மாதிரி ஒரு இதை உருவாக்குறாரு. அதுக்கப்புறம் அந்த துணியை கொண்டு போய் கூட்டமாக இருக்க அந்த சந்தை பகுதியில் அதை வந்து குவி விற்கிறாரு. ஒரு 5-6 மணி நேரம் போராடினதுக்கப்புறம் ஒருத்தங்க வந்து $2 கொடுத்து வாங்கிட்டாங்க. ஸோ அதை கொண்டு வந்து அப்பாட்டு கொடுத்துட்டாரு. அப்போ இவருக்கு ரொம்ப சந்தோஷம், ஏன்னா முதல் தடவை ஒரு விஷயத்தை புதுசாக யோசித்து பண்ணியிருக்கோம் அப்படின்னு. அப்போ அடுத்து ஒரு 10 இதே மாதிரி பழைய துணியெல்லாம் தேட ஆரம்பிக்கிறாரு. அந்த பழைய துணியெல்லாம் வாங்கி அதை வந்து அழகாக துவச்சி அயன் பண்ணி இந்த மாதிரி அவர் ஸ்டைலில் அதை வந்து அவர் விற்றுட்டுருக்காரு. அப்புறம் 10 கழித்து மறுபடியும் அவங்க அப்பா வந்து இன்னொரு துணியை கொடுத்துட்டு, இந்த துணியை வந்து ஒன்றால் $20 விற்க முடியுமா அப்படின்னு கேட்குறாரு. இவர் பார்க்குறாரு, முதல்ல ஓகே $2 வரைக்கும் சரி தான், ஆனால் $20 விற்கணும்னா இது கூட கொஞ்சம் கஷ்டமாச்சுன்னு சொல்லிட்டு, ஆனாலும் சரின்னு சொல்லிட்டு ஒரு கொஞ்சம் பல மணி நேரங்கள் மண்டையை பிச்சுட்டு யோசிக்கும் போது அவருக்கு ஒரு சிந்தனை தோணுது. அவரோட நண்பர் அழகாக படம் வரைவார்னு. அப்போ அவர் வந்து அந்த நேரங்களில் ரொம்ப ஃபேமஸாக இருந்தது இந்த டொனால்ட் டக், மிக்கி மவுஸ் இந்த கதாபாத்திரங்கள். அவர் வந்து என்னென்னா, அதே மாதிரி அந்த துணியை அழகாக துவச்சி அயன் பண்ணி அவர் நண்பர்கிட்ட போய் இதில் மாதிரி டொனால்ட் டக் படமும் அந்த இது அழகாக வரைய சொல்கிறாரு. அப்போ சரின்னு சொல்லிட்டு அவர் சொன்ன மாதிரியே டொனால்ட் டக்கும் மிக்கி மவுஸும் இருக்க மாதிரி அழகாக வரைஞ்சி கொடுக்குறாரு. இதை வந்து எங்கே போய் விற்கலான்னு யோசிக்கிறப்ப, கொஞ்சம் வசதியான இருக்க மக்கள் இருக்க இடத்துல போய் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் அவர் வந்து அழகாக இந்த ஓவியத்தை காட்டி இந்த துணியை விற்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாரு. ஒரு பையன் வந்து அதை ரொம்ப பிடிச்சி போய், அந்த பையன் வந்து அந்த துணி அவர் சொன்ன மாதிரி $20 வாங்குறதுக்கு சம்மதிக்கிறான். அப்போ அது ரொம்ப பிடிச்சிருந்தனால அந்த பையனுக்கு பெற்றோர் வந்து கூட ஒரு அடிஷ்னலாக ஒரு $5 வந்து இவங்களுக்கு வந்து இங்கே டிப்ஸாகவே கொடுத்துட்றாங்க. அப்போ அவருக்கு ரொம்ப சந்தோஷம், நம்ம $20 போனோம், அங்கே $25 கிடச்சிருச்சுன்னு சொல்லிட்டு சந்தோஷமாக வீட்டுக்கு வந்து அப்பா கிட்டே இந்தாங்கப்பா $25 கிடச்சிது அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கும்போது, இப்போ அவங்க அப்பாவும் நல்லா சந்தோஷப்பட்டு இப்போ இன்னொரு துணியை கொடுத்துட்டு $200 இதை விற்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்போ இவருக்கு ஆனாலும் ரெண்டு மனசு, முடியும் முடியாதுன்னு, ஆனாலும் பரவாயில்ல முயற்சி தான் பண்ணி பார்ப்போமே காசாக பணமா அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை வாங்குறாரு. ஒரு 2 என்ன பண்ணலான்னு ஒரே சிந்தனையாக இருக்குது. அப்போ வந்து ஒரு அங்கே அமெரிக்காவில் ஒரு பிரபலமான படத்தில் நடித்த ஒரு நடிகை வந்து அங்கே வர்றாங்க. அப்போ இவருக்கு டக்குன்னு ஐடியா தோணுது. இவர் அந்த கூட்டத்தில், ஏன்னா இவர் சின்ன பையன் இல்லையா, அப்போ அந்த கூட்டத்தில் அந்த துணியை தூக்கிட்டு உள்ளுக்குள்ளே போகிறாரு. அப்போ சரி ஏதோ சின்ன பையன் வரானே உள்ளே விடுங்கன்னு அவங்க சொல்கிறாங்க அந்த நடிகை. அப்போ அவங்கள்ட்ட ஆட்டோகிராஃப் கேட்குறாரு, அவங்களும் ஆட்டோகிராஃப் போட்டு கொடுத்துட்றாங்க. இப்போ
அந்த ஆட்டோகிராஃபை வாங்கிட்டு வந்த நபர் அடுத்து இதை என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. சரி, அப்போ இதை நம்ம ஏலத்தில் விட்டோம்னா நிச்சயமாக இதை வந்து பல மடங்கு விலை கொடுத்து வாங்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏலத்தொகையாக $200 அப்படின்னு அவர் ஃபிக்ஸ் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு வசதியான ஒருத்தர் அதை வந்து $1200 கொடுத்து வாங்கிட்டு போகிறாரு. இவர் ரொம்ப சந்தோஷத்தோடு வீட்டுக்கு வந்து அவங்க அப்பா கிட்ட கொடுக்குறாரு. அவங்க அப்பா கண்ணிலேருந்து கண்ணீர் வருது. ஏன்னா மகன் வந்து இப்படி பொறுப்பு இல்லாமல் இருந்தான், அவன் வாழ்க்கை என்ன ஆகுமோன்னு வருத்தப்பட்டவருக்கு மகன் இவ்வளோ தூரத்துக்கு அவனால் சாதிக்க முடியுது அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டு அதை வாங்கிட்டு கண்ணிலேருந்து ஆனந்த கண்ணீரோட அந்த குடும்பமே அன்னைக்கு திகழுது. இப்போ அன்னைக்கு தூங்கும்போது அவங்க அப்பா கூட தான் ஜார்டன் வந்து படுத்துங்கிறாரு. அப்பா அவர் வந்து கேட்குறாரு, மகனே இது மாதிரி மூணு துணியை நீ வந்து வெற்றிகரமாக வித்துட்ட இல்லையா, இதுலேருந்து நீ என்ன பாடம் பா கற்றுக்கிட்ட அப்படின்னு. அப்போ அவர் பையன் அவர் சொல்கிறாரு, மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு அப்படிங்கிறத அவர் சொல்கிறாரு. அப்போ இல்லைப்பா, நான் வந்து உங்ககிட்ட கொடுத்ததுக்கான காரணம் இது கிடையாது, கம்ப்ளீட்டாக வேறு. என்னோடய இன்டென்ஷன் என்ன அப்படின்னா, இந்த ஒரு சாதா துணியை கூட $1 மதிப்புள்ள ஒரு துணியோட மதிப்பு கூட நம்மளால் இப்படி $1200 வரைக்கும் உயர்த்த முடியுது இல்லையா. அப்போ யோசித்து பாரு, நாம் வந்து மனிதர்கள், நம்மளோட யோசனையும் வாழ்க்கையும் நம்ம கூட கொஞ்சம் அதோட மதிப்பை கொடுக்கும்போது அது எவ்வளோ தூரத்துக்கு நம்மளால் உயர்த்த முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த ஒரு வாக்கியம் வந்து அவரோட அந்த மைக்கேல் ஜார்டன் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வருது. அவரும் வந்து நேர்மறையாக சிந்திக்க ஆரம்பிக்கிறாரு. அப்போ ஒரு துணிக்கே இவ்வளோ மதிப்பு கொடுக்க முடியுதுன்னா, அப்போ நம்ம இவ்வளோ நம்மளையா நம்ம தாழ்வாக நினைக்கணும், நம்மளோட மதிப்பையும் நம்ம நினச்சா கூட்ட முடியும் தானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிந்தனை அவர் கூட உள்ளே எழ ஆரம்பிக்குது. அப்போ அவரோட எதிர்காலத்தின் மேலே அவருக்கு ஒரு நம்பிக்கை வந்துருச்சு. அதுக்கப்புறம் பிற்காலத்தில் அவர் ஒரு பெரிய புகழ்பெற்ற பேஸ்கெட் பால் பிளேயராக அவர் வந்து உருவாகிறாரு. ஸோ இந்த ஒரு இன்சிடெண்ட்டு தான் அவர் வாழ்க்கையில் அவரை ஒரு தன்னம்பிக்கையை கொடுத்து ஒரு பெரிய அளவில் அவர் வர்றதுக்கு காரணமாக அமைஞ்சது. இந்த இவரோட இந்த வாழ்க்கையில் நடந்த இந்த ஒரு சம்பவம் வந்து நமக்கு வந்து ஒரு பாடமாக எடுத்துக்கலாம். அதாவது எப்படின்னா, அவங்க வந்து ஒரு சிக்கலான ஒரு சூழ்நிலை, அந்த இக்கட்டான சூழ்நிலையிலேருந்து அவங்கள வெளியில் கொண்டு வர்றதுக்கு எது உதவி இருக்குது அப்படின்னா, அவங்களோட எண்ணம் மட்டும்தான். நாம் வந்து ஒரு சேரி பகுதியில் பிறந்திருக்கோம், நம்ம வந்து கருப்பாக இருக்கோம், நம்ம வந்து ஒன்றும் பெரிய அளவில் நமக்கு பேக்ரவுண்ட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து நினைக்காமல் அவங்களோட தாழ்வு மனப்பான்மையை கடந்து வர்றதுக்கு ஒரு சூழ்நிலையை அவங்க பயன்படுத்திக்கிட்டாங்க. அந்த தாழ்வு மனப்பான்மையை கடந்து வந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து எதிர்காலம் பிரகாசமாக தெரிய ஆரம்பிச்சிருச்சு. எப்போ எதிர்காலம் பிரகாசமாக தெரிய ஆரம்பிக்குதோ அப்போ அவங்களால் எளிதாக அவங்களோட வாழ்க்கை வந்து தொடர முடியுது. ஸோ எல்லாருக்குமே இது வந்து பொருந்தும். நம்ம வந்து இன்றைக்கி இருக்க சூழலை வச்சுட்டு நம்ம வந்து பார்த்துட்ருப்போம், அவ்வளோதான் நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு. ஆனால் நல்லா யோசித்து பாருங்களேன், இப்போ நம்மளை சுற்றி நடக்கக்கூடிய சூழல் அப்படின்னா, ஈவன் நம்மளோட முதல்வர் முதற்கொண்டு நம்மளோட பிரதமர் வரைக்கும் டீ கடைக்கும் அவங்களுக்கும் நெருங்கிய தொடர்பு இருந்திருக்கு. அப்போ இது எதை காட்டுது அப்படின்னா, ஒரு மனுஷன் முயற்சி பண்ணால் எந்த நிலையிலிருந்தும் எந்த நிலைக்கு வேணால் போகலாம். அரசியல் பின்புலம் இல்லாமல் ஒருத்தங்க கூட இவ்வளோ தூரத்துக்கு வந்து ஒரு பெரிய பதவி வைக்க முடியாது சாத்தியம் அப்படின்னா, நிச்சயமாக நம்மளோட எண்ணத்தில் தான் எல்லாமே இருக்குது. ஆனால் நம்ம எல்லா நேரங்களையும் நம்ம எண்ணங்கள் வந்து நேர்மறையாக இல்லாமல் ஒரு எதிர்மறையான எண்ணங்கள் மட்டுமே நம்மளை சுற்றி இருக்கவங்களால் பரப்பப்படுது, நம்மளால் முடியாது, நடக்காது, அப்படி இப்படின்னு. ஆனால் அதே இதை யாரெல்லாம் கடந்து வந்து என்னால் முடியும்னு நினச்சிட்டு போகிறாங்களோ, போகிறவங்க எல்லாருமே அவங்க எந்த துறையை தேர்ந்தெடுக்கிறாங்களோ அதில் பெரிய ஆட்களாக இருக்காங்க. ஆனால் நம்ம பக்கத்தில் இருக்கவங்க சொல்கிறாங்களேன்னு சொல்லி என்னால் முடியாது, வராது, போகாது அப்படின்னு சொல்லிட்டு அதை மட்டுமே சிந்திச்சுட்டு இருக்கும்போது அவங்களுக்கு தன்னம்பிக்கை வர்றதே இல்லை, தாழ்வு மனப்பான்மை மட்டும்தான் மிஞ்சுது. ஸோ இவரோட வாழ்க்கை வந்து நம்ம எல்லாரும் ஒரு பாடமாக எடுத்துக்கலாம், ஒரு முன்மாதிரியாக எடுத்துக்கலாம். நம்மளை சுற்றியும் நிறைய முன்மாதிரிகள் இருக்குது. ஸோ இந்த கதை வந்து என்ன கூட கொஞ்சம் இம்ப்ரெஸ் பண்ணிச்சு. இது மாதிரி ஒரு சாதாரண ஒரு குடும்பத்தில் இருந்துட்டு இன்னைக்கு அமெரிக்காலே ஒரு பெரிய பாஸ்கெட் பால் வீரராக அவர் வந்து மக்களால் அறியப்படுறாரு.
ஸோ அந்தளவுக்கு உயர முடியும் அப்படின்னா நிச்சயமாக நம்மளாலும் முடியும் அப்படிங்கிறது தான். நானும் இன்றைக்கு வரைக்கும் இதை மாதிரி பல விஷயங்கள் என் வாழ்க்கையிலும் நடந்திருக்கு. நம்மளோட ஒரு சின்ன எண்ணத்தை வந்து நம்ம கரெக்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நம்மளால் நிச்சயமாக நல்ல ஒரு நிலைக்கு வர முடியுங்கிறத நானும் பல தடவை பலர் மூலமாக நான் அதை பார்த்துருக்கேன். அது தெரிஞ்சனால தான் நானும் என்றைக்குமே வந்து சோர்ந்து போகிறதில்ல. எல்லாம் நன்மைக்குன்னு நடக்கிற ஏதாவது கஷ்டமான சூழ்நிலையை நான் எடுத்துக்குவேன். அப்போ வந்து என்னென்னா அதில் உண்மையாக ஒரு பாடம் கற்றுக்கிற மாதிரி இருக்கும். அதே விஷயந்தான் இன்னொருத்தங்களுக்கும் நடந்திருக்கும். ஒரு கஷ்டமான சூழ்நிலை வந்திருக்கும், அவங்க எனக்குன்னு இப்படி நடக்குது சார் அப்படின்னு புலம்பிகிட்டே உட்காந்துருப்பாங்க. அவங்களுக்கு வந்து அடுத்து எதிர்காலமே இல்லாமல் இருக்கும். ஆனால் எல்லாத்துலேயும் ஒரு பாடத்தை நம்ம கற்றுக்குறோம். ஒரு கஷ்டமான சூழ்நிலையில் ஒரு இழப்பு நமக்கு ஒரு பாடத்தை கற்றுத்தருது அப்படின்னு நம்ம எடுக்கும்போது நிச்சயமாக நம்ம வந்து அந்த இழப்பு வந்து அன்னைக்கு கஷ்டமாக இருந்தாலும் அது ஒரு நல்ல ஒரு பாடத்தை நமக்கு கற்றுக் கொடுத்துருக்கோம் ஒவ்வொரு தோல்விகளும். ஆனால் நம்ம அந்த தோல்விகளை வந்து பெரிய ட்ராஜடியாக எடுக்கும்போது நமக்கு வந்து ஒரு நல்ல பாடத்தை கற்றுக்க முடியாமல் போயிடும். நம்ம அந்த இதில் வருத்தப்பட்டுகிட்டே உட்காந்துருக்கோம். என்றைக்குமே சாதனையாளர்கள்னு சொல்லப்படக்கூடிய அத்தனை நபர்களும் பார்த்திங்கன்னா அவங்களுக்கும் நிறைய தடைகள் இழப்புகள் தோல்விகள் எல்லாமே வந்திருக்கு. அவங்க அதை ஒரு பாடமாக தான் எடுத்துக்கிறாங்க. ஸோ பாடமாக எடுத்துக்கும் போது அடுத்த தடவை அதே தவறு அவங்க பண்ணாமல் தவிர்த்துக்கிறாங்க. ஏன்னா ஒரு பாடம் கிடச்சிருச்சு இல்லையா. ஸோ அப்படி அவங்க ஒவ்வொரு இழப்புகளையும் சோர்ந்து போகாமல் ஓகே நம்ம இந்த தவறு பண்ணியிருக்கோம் அதனால் இப்படி வந்திருக்கு, சரி இனிமேல் இந்த தவறு திருத்திக்கும் அப்படிங்கிற ஆங்கிளில் அவங்க பார்க்குறனால அவங்களால தடைகள்லாம் ஈஸியாக கடந்து போக முடியுது. ஸோ எவ்வளோ முன்னுதாரணங்கள் இருந்தாலும் நம்ம அவங்க போய் சேர்ந்த இடத்த பார்க்குறமே தவிர அவங்க போன பாதை எவ்வளோ கடினமானது அதை எப்படி அவங்க கடந்து போனாங்கன்னு சொல்லி நம்ம பார்க்குறது இல்லை. நிச்சயமாக அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளோட வாழ்க்கையிலும் ஒரு நல்ல மாற்றம் வரும்னு எதிர்பார்க்கலாம். ஸோ இவர் வாழ்க்கையில் நடந்தது நடக்க முடிஞ்சது சாத்தியம் அப்படின்னா நிச்சயமாக நம்ம ஒவ்வொருவர் வாழ்க்கையிலும் இதை மாதிரி பல விஷயங்கள் சாத்தியப்படும் நம்புவோம். நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கட்டும்.